சித்தி பெறுவதற்கு என்ன வழி என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பல பிரச்சனைகள் இது தொட முடியாத அளவுக்கு முன் செய்த வினை என்று இருந்தது. அப்புறம் ஞானிகள் ஆசை கொண்டு நான் அந்த வாய்ப்பில் இப்போதான் முயற்சிக்கிறேன், தவத்தை பற்றி முயற்சிக்கிறேன். சித்தி பற்றி அதை சொல்ல முடியாது, அது மாதிரி செஞ்சிட்ருக்கோம். அப்போ இப்போ இப்படியெல்லாம் இருந்து ஆசான ஆசி பெற்று அரிய அடியன் வாசியோடு வாசியாக கலக்க வேண்டும். அடியன் அகம்புறம் இருந்து என்னுடைய உன்னை உருகி தியானிக்க முடியாத ஒரு வலைகனை என்கிட்ட இருக்குது, அந்த தியானிப்பதற்கு நீ ஆசி தர வேண்டும் என்று ஆசானை கேட்டு விழுந்து வணங்கி சாஸ்தாங்கமை விழுந்து வணங்கி ஒரே சிந்தனையாக இருந்து ஆசி பெற வேண்டும். இப்படி செய்தால் தான் ஒருவன் சித்தி பெற முடியும். இப்போ இந்த சங்கத்தில் உள்ளவர்கள்லாம் அண்ணாதான் நாம் இந்த சங்கம் மேற்கொள்ளக்கூடிய அறப்பணிக்கு தொண்டு செய்கிறார்கள். ஆசான் பார்க்கிறார், நீ பூஜை செய்ய வேண்டிய அவசியமில்லை, நீ இந்த காரியமே செய்தால் போதும். அகத்திய சன்மார்க்க சங்கம் மேற்கொள்ளும் அறப்பணிக்கு தொண்டு செய்தாலே நீ பூஜை செய்தால் அர்த்தம். ஆயிரக்கணக்கான பலாயிரக்கணக்கான மக்கள் பசியாக இருக்கிறதற்கு துணை இருப்பதனால இந்த சங்க அன்பர்கள் தொண்டு பூஜை செய்தால் பூஜை செய்ய அவசியம் இல்லை, இதுவே போதும். பூஜை செய்தால் இன்னும் நல்லது. அப்போ யாரை பூஜை செய்கிறோம்? அகத்தீசனை அந்தீசனை பூஜை செய்து தினம் ஆசியும் பெற்று அருள் பெற்றுக்கிறோம், புண்ணியத்தையும் துணை இருக்கிறோம். ஆக பல ஜென்மம் எடுத்து பாடுபடுறதை இந்த ஜென்மத்திலே செய்துக்கலாம். ஆக தவம் என்பது இது தான், இப்படி தான் அமைஞ்சு இருக்குது தவம். இப்போ தவம் இது இப்படி இல்லை என்றால் புண்ணிய போல அருள் போல இல்லாத மக்கள் பிராணாயம் செய்தால் என்ன ஏற்படும்? யோகாபியாசம் செய்தால் மலச்சிக்கல் வரும். இந்த 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 துறையில் புண்ணியம் இல்லாத மக்கள், இதை பற்றி அனுபவம் இல்லாத மக்கள் பிராணாயம் மூச்சுக்காட்டு இயக்கம் பிராணாயம் செய்தால் யோகாபியம் செய்தால் மொதல் மலச்சிக்கல் வரும், புரிந்து கொள்ள முடியாது. வினை முன் செய்த வினை இருப்பதனால புரிந்து கொள்ள முடியாத ஆர்வத்தின் காரணமாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிறுத்துவான், மூச்சுக்காட்டை நிறுத்துவார்கள். நிறுத்தினால் என்னாகும்? மலச்சிக்கல் வரும், இரத்த கொதிப்பு வந்துடும், அடிக்கடி வயிற்று குடல் புண் ஏற்படும், வெகு விரைவில் செத்து போவான். அவன் யாரை கேட்டு செய்வான்னு அவன் மட்ட மனசப்பட்டு செய்வான், யோகாபியம் செய்கிறேன்னு சொல்லுவார். அது அவன் வினைப்பையன். விஷயம் தெரிந்தவர்கள் எப்படி செய்வார்னா, ஆசன் தினம் மூச்சுக்காட்டு பயிற்சி அவசியம்தான். இப்போ மூச்சுக்காட்டு பயிற்சி என்பது காலை எந்திரிச்சு காலை ராத்திரி இரவு நேரத்தில் அவளை பாசி பயிறு அவளை சாதம் ரெண்டு பழம் எல்லாம் அறவீரிலே இருக்கும், அறவீர் தான் சாப்பிடணும். இப்போ அறவீர் சாப்பிட்டு விடிஞ்சு மலைச்சா கழிச்சிட்டு பத்மாசனம் பட்டு வினாட்டத்தை நிமிர்ந்திருந்து மூச்சு பக்கம் மூக்கு பக்கம் லேசாக காற்று இழுத்து ஸ்தம்பித்து நிறுத்தினால் சிறிது நேரம் நிறுத்தினால் இரத்த சுத்தி ஆகும், நல்லா பசிக்கும். இது வயிற்றில் பழைய உணவு இருக்கக்கூடாது, காய்ச்சல் இருக்கக்கூடாது, அளவு கடந்து மலைச்சிக்கல் இருக்கக்கூடாது, உஷ்ணம் இருக்கக்கூடாது. இப்படி உள்ள நேரத்தில் பார்த்து உடல் ஆரோக்கியமாக இருந்து மூச்சு காற்று பத்மாசனம் விட்டு வினாத்தோட நிமிர்ந்திருந்து மூச்சு பக்கம் மூச்சு மூக்கு பக்கம் காற்று இழுத்து நிறுத்தினால் என்ன ஏற்படும்? நல்ல பிராணம் துடிக்கும், நல்ல பிராணனுடைய உஷ்ணம் ஏற்படும், தேவையான உஷ்ணம் கிடைக்கும். அப்போ இந்த கபத்தை இருக்கும், ஆஸ்மா போன்ற நோய்களை சரிப்படுத்தலாம். அது என்னாகும்? உடல் ஆரோக்கியம் இருக்கும், 110 வயசு வாழலாம், 110 வயசு உள்ள வாழலாம், 100 வயசு வாழலாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.